അഖില ഭുവന ജന്മസ്തേമ ഗംഗാതിരിയിലേ വിനത വിവിധ ഭൂതൗരാഗ രക്ഷൈകതീസ്തേ ശ്രുതിശിരതി വിതീർത്തേ ബ്രഹ്മണേ ശ്രീനിവാസേ ഭവതു മമ പരസ്മിൻ ശിവമുഖീ ഭക്തിരൂപ പാരാശര്യവസസ്തുതാം ഉപനിഷത് ദുഗ്ധാഗ്നിമദ്യോദ്ധൃതാം സംസാരാഗ്നി വിഭീദവത് പ്രാണാപ്ത സഞ്ജീവനി പൂർവാചാര്യ സുരക്ഷിതാം ഭഗവതി വ്യാഘാത ദൂരസ്ഥിതാം ഹാനീതാം തു നിജാക്ഷരേകി സുമനസഃ ഭൗമാത്മിവന്ത്വന്തകം. സ്വാമി എമ്പെരുമാനാർ ബ്രഹ്മസൂത്രത്തിക്ക് വ്യാഖ്യാനമാക ശ്രീഭാഷ്യം എന്നും ഗ്രന്ഥത്തെ അനുഗ്രഹിച്ചാർ. അത് നാല് അധ്യായങ്ങളാകും, 16 പാദങ്ങളോടും 156 അധികരണങ്ങളാകും, 540 സൂത്രങ്ങളാകും അമയ്ക്കപ്പെട്ടത്. അതിലെ 17 മതങ്ങളെ കണ്ടിക്കാർ. അത് ശ്രീഭാഷ്യത്തെ നാം അനുഭവിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ശ്രീഭാഷ്യം ഒരു അറിമുഖം എന്ന തലപ്പിൽ അന്ന് നിലയിൽ കുറിച്ച് നമ്മുടെ നിലയാക 17 മതത്തെ എപ്படி കണ്ടിക്കാർ അപ്പതാ മേലെഴുന്നവായ പാകക്കൂടിയ ഒരു നിലയെ നമ്മൾ ആരംഭിച്ചിരിക്കും. അതിന് പിറകു അതാതോ ബ്രഹ്മജിജ്ഞാസ എന്ന മുതൽ സൂത്രത്തിനുടേ നിലയെ കടസീല തെളിവിക്കാണ്ട് പൂർത്തി പണ്ടാണ് ആരംഭിച്ചിരിക്കും. അത് നിലയിലെ മുതൽ മതമായി ഇരിക്കക്കൂടിയ ചാരുവാക മതം, ലോകായത്ത മതം, അത് ലോകായത്ത മതത്തെ കടന്ന ഉപന്യാസത്തെ സ്വാമി എപ്പി കണ്ടിച്ചാർ ആ സിനിമ നമ്മൾ അനുഭവിക്കപ്പെട്ടും. അതുക്കുമേലെ ഇന്ന് നമ്മൾ പാക വേണ്ടത് ബൗദ്ധ മത കണ്ടനം. இந்த பௌத்தம சாருவாகன் ஒருத்தன் தான், நாலு பேர் கிடையாது. சாருவாகன் ஒருத்தனானபடியாலே ஒரே கொள்கையிலோடு இருக்கு. பௌத்தனுக்கு சிஷ்யர்கள் 4 சிஷ்யர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 சிஷ்யர்கள். அந்த 4 சிஷ்யர்கள் 4 விதமா சொல்றா. அந்த 4 சிஷ்யருடைய நிலை என்ன, ஏன் மாத்தி மாத்தி பேசுறா, உண்மையான பௌத்தன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டுதான் இங்க பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கணும், மதம்னா என்ன, சித்தாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கொஞ்சம் குழப்பிக்கணும் அடிக்கடி. சித்தாந்தம் பேரு, மதம் பேரு. என்ன தெரிவிக்கிறேன்னா, மதம் என்றது என்னது, எதை நம்ம பண்றோமோ, எதை செய்யறோமோ, எதன்படி நம்ம இருக்கிறோமோ, யாரை வணங்குறோமோ, அது வந்து மது. அந்த மதனுடைய கொள்கை தான் சித்தாந்தம். புரியுதா? மதம் மதம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னா, சம்பிரதாயம் பேரு, சம்பிரதாயம் மட்டும்தான். அப்ப சம்பிரதாயத்தை எல்லாம் தப்புன்னு சொல்லுவா, அப்படி கிடையாது. வைதிக முறைப்படி வேதம் என்ன சொல்லித்தோ அதை அப்படி விரோதமில்லாம பேசுறவர்களுக்குத்தான் நாம ஏத்துக்கிறோம். வேதம் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்காலும் அது விரோதம்தான் சொல்லணும். அதுதான் சம்பிரதாயம். சம்பிரதாயத்தை வேதம் இதுன்னு சொல்லி தந்தவா அப்ப ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இதுதான் ஜீவேஸ்வர சித்தாந்தம். வேதம் சொன்னது அப்படியே எடுத்துக்கிறா இல்லையா? அந்த விசிஷ்டாத்வைதம் சித்தாந்தம் ஸ்ரீவேஷம் மதம், விசிஷ்டாத்வைதம் சித்தாந்தம். நல்லா விசிஷ்டாத்வைதம் மதம் இல்ல, சித்தாந்தம். ஸ்ரீவேஷ்டமும் மதம். அப்ப நாம யார் நம்புறோம்? நமக்கு தெய்வம் யாரு? சிவன் நாராயணன் பரதெய்வதை சொல்லிட்டு இருக்கோம். சித்தாந்தம் பார்த்தா என்ன சொல்லுவார்னு ஆசீர்வாத தெரிவிக்கிறோம். சித்தாந்தம் ஆகுது, படைக்கிறது யார், எப்படி படைக்கிறார், ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சு சித்தாந்தம். இதை விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். மதத்தை சித்தாந்தத்தை குழப்பிக் கொள்ளவே கூடாது. நல்லா வச்சுக்கோ, மதம் பேரு, சித்தாந்தம் பேரு. மதம் சிவேஷ மதம், சித்தாந்தம் விசிஷ்ட அத்வைதம் சித்தாந்தம். அதனால மதம்னு அடி முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். மதம் நதம்னாலே மதம்னா சைவன் இருக்கு, வைஷ்ணவன் இருக்கு, காணாபத்தியம் இருக்கு, காணாதம் இருக்கு, கௌமாரம் இருக்கு, சாத்தம் இருக்கு, காணாபத்தியம் இருக்கு. இதெல்லாம் 6 மதங்கள் சொல்ற இல்லையா? இந்த 6 மதத்துல சைவம், வைஷ்ணவம், சாத்தம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம், இந்த மதங்கள்லாம் யார தெய்வம் ஒத்துருக்காளோ, யார பின்பற்றுறதோ, அதுதான் முக்கியம். தெரியுதா? அது மதம். சாத்தம், சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம், எந்தெந்த தெய்வத்தை தெய்வம் யார பின்பற்றாலோ, யார வணங்குறாரோ, அதற்கு மதம்னு பேரு. பிரியத்துக்காக அந்த ஆரையும் சொல்லிடுறேன். அதாவது சூரிய, ஏதாவது சூரியனைத்தான் தெய்வம் பண்ணுறது பின்னாடி போறோம் இல்லையா? இதுக்கு அது மாதிரி அவருக்கு சௌரம்னு பேரு, சௌரம்னு பேரு. சூரியனை தெய்வம் வணங்குறா இல்லையா? சூரிய நமஸ்காரம் பண்றவா, அதெல்லாம் எல்லாருமே பண்றா. இருந்தாலும் சூரியன் தான் பிரதான தேவதை அவசியம் பண்றா இல்லையா, அவரை பின்னாடி போறா இல்லையா, அவளுக்கு சௌரம்னு பேரு.
அதேபோல சக்தி இதுக்கு நிறைய இருக்கு. பெண் தெய்வத்தை வச்சுட்டு பெண் தெய்வம் தான் எல்லாரும் அவ பின்னாடி போறா இல்லையா, அதுக்கெல்லாம் சாப்தம்னு பேரு. சாப்தம் இது முதல்ல சொன்னது சௌரம், யாரு சூரியனை தெய்வம் ஆகுது, அதுதான் சௌரமானும் சாந்திரமானும் சொல்லுவா. சௌரமானா அந்த பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா, பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்துல ரெண்டு நிலை பஞ்சாங்கம் இருக்கு. பஞ்சாங்கம் நம்ம ஜோதிஷ சாஸ்திரம், அதுல சூரியனை அடிவொத்தி ஒரு பஞ்சாங்கம் இருக்கு, சந்திரனை அடிவொத்தி ஒரு பஞ்சாங்கம் இருக்கு. சூரியனை அடிவொத்தி வரும்போது 265 நாட்கள் வரும், 365 நாட்கள் வரும். சந்திரனை அடிவொத்தி வரும்போது 360 தான் வரும். புரியாது, என்ன புரியுதா? இப்ப நம்முடைய தமிழ்நாட்டு நிலையை பிரகாரம் சூரியனை அடிவொத்தியுடைய கேலண்டர் தான், ஆனா அதனால் 365 நாட்கள் வந்துடும். 64 நாட்கள் விட்டுருங்கோ, 65 நாட்கள் வந்துருவோம். ஆனா அதே அதே சந்திரனை அடிவொத்தி பஞ்சாங்கமும் இருக்கு. இந்த கர்நாடகா அதே போல தெலுங்கு தேசத்துலாம் சந்திரனை அடிவொத்தி பஞ்சாங்கம். அது என்ன சொன்னேன், 360 நாட்கள் சொன்னேன். ஆனா சாமானியம் 365 நாட்கள் தானே ஒரு வருஷத்துக்கு, அதனால இப்ப 5 நாள் குறையிறது. எதன் பிரகாரம், சந்திரனை அடிவொத்தினா 360, சூரியனை அடிவொத்தினால் 365. இப்ப 365 தமிழ்நாட்டு பிரகாரம் சரியா இருக்கு, ஆனா 365 அங்க வரல. எங்க வரல, கர்நாடகாலயோ ஆந்திராலயோ. அதாவது சந்திரன் அதுக்கு வந்து சௌரமானம் சாந்திரமானம், சாந்திரமானம் அபாம் பின்பற்றது, நாம சௌரமானம் அதான் சௌரம்ன்றது, நம்ம சௌரமானம். அதனாலதான் நமக்கு தை மாசம் 1 தான் சங்கராந்தி பொங்கல். அவளுக்கு அதே மாதிரி அதே தை மாசம் 1 அவளுக்கு வராது. நமக்கு சூரியன் அடியொத்தி சூரியன் எந்த ராசிக்குள்ள நுழையிறானோ அதுதான் நமக்கு மாசம் முதல். அவளுக்கு அப்படி கிடையாது, சந்திரனை அடியொத்தி இருக்கு. சந்திரனை அடியொத்தினாலே 360 நாட்கள் தான் வருது. அப்ப 5 நாள் குறையுது சுவாமி, அப்ப கேலண்டர் மாறி போயிடுவேன். சொல்றது புரியாதா? எப்படி மாறினா, இப்ப 360 365 வச்சு எல்லாமே இங்க 360 365 ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அது எங்கேயோ இருக்கும், இது எங்கேயோ இருக்கும், நிறைய மாத்தம் வந்துடும். அதனால என்ன பண்ணாருன்னா, இப்ப 1 வருஷத்துக்கு எத்தனை நாள் குறைஞ்சிருக்கு, 5 நாள் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 6 வருஷத்துக்கு எத்தனை நாள் குறையும், 30 நாள் குறையும். அதனால ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 13 மாசங்கள் இது உண்டு. இதுல சந்திரனை அடிவொத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தின்படி, சொல்றது புரியாதா, சந்திரனை அடிவொத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் என்னது 13 மாசங்கள் வரும். அப்ப என்ன அது இன்னொரு அதிக மாசம் வந்துடுறது. அதிக மாசம் வந்தா மாசம் 12 தானே சுவாமி, சித்திர தொடங்கி பங்குனி பரியந்தம் அவளுக்கு அது மாதிரி வேற பேர்ல வச்சுக்கிற, ஆனா 12 மாசம் தான், அதுக்கு மேல மத்தவன் கிடையாது. அப்படி இருக்கச்சு எப்படி அது மாறும் அப்படின்னா, அவ அதுக்கு என்ன வழி பண்ணிருக்கான்னா, ஆச்சரியமா ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி இந்த வருஷம் தான் புதுசா எடுத்துருக்க வச்சுக்கேன், சித்திர மாசம் வந்துருக்கு 360 நாள் வந்துருக்கு, அடுத்து 6 வருஷம் கழிச்சு அது 13 மாசம் ஆக்கணும், அப்ப சித்திர மாசம் 2 ரூபா அந்த வருஷத்துக்கு அதிக மாசம்னு பேர். அந்த வருஷத்துக்கு அதிகமா இருக்கணும். மறுபடியும் அடுத்த 6 வருஷத்துக்கு 2 பண்ணுவோம், அப்ப வைகாசி 2 ரூபா அதுக்கு அடுத்தது, அடுத்து அதே மாதிரி அடுத்த 6 வருஷத்துக்கு பலனம் பண்ணுவோம், 2 பண்ணுவோம், அப்ப ஆணிக்கு 2 பண்ணுவா. இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இது சந்திரனை அடிவொத்தி இருந்தா, ஆனா சூரியனை அடிவொத்தி இருந்தா இந்த கஷ்டம் இல்லை. இந்த சூரியனை யாரெல்லாம் வணங்குறாளோ அவளுக்குதான் சௌரம் அப்படின்னு பேரு. அவெல்லாம் சௌரம் மதத்தவர்கள். இது சொன்ன ரெண்டாவது சக்தி, சக்தி என்பது பெண் தெய்வம். பெண் தெய்வம் பெண் தெய்வத்துக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெண் தெய்வம் எல்லாம் சாஸ்திர சம்மதமே கிடையாது. பின்னாடி வரைச்ச சொல்ற பின்னாடி பாசுபத மதம் வரைச்சு அதெல்லாம் சொல்றேன். எப்படி என்னன்னா, இன்னைக்கு சாஸ்திரம் பேசிட்டு இருக்கோம், என்னென்னோ பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கா இல்லையா, எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றேன். இதுக்கு என்னன்னா, இப்ப சக்தி பெண் தெய்வத்தை அடி அடி பின்னாடி போறா இல்லையா, அவளுக்குலாம் சாப்தன்னு பேரு. சாப்தன்னு பேரு இன்னைக்கு இதை பத்தி தான் பேசுறதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஒண்ணு கலந்த கட்டி, இன்னைக்கு கதம்பம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி கலந்து கட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் ஸ்மார்தா, யார் அதாவது இந்த ஸ்மார்தா மட்டும், யார் சைவம், சைவம் பேரு ஸ்மார்தா பேரு, இன்னைக்கு ரெண்டுமே கலந்துருக்கு, ரெண்டுமே கலந்து போயிருக்கு. இருக்கட்டும், இதுக்கு சொல்றதுனா இது சக்தி வந்து 2வது தெய்வம், இது சாத்தன பேரு. 3வது குமரக்கடவுள் ஸ்கந்தம்,
முருகனை தெய்வம் எடுத்துக்கிறா இல்லையா, நிறைய பேர் எடுத்துருக்கா, அந்த முருகனை தெய்வனா எடுத்துருக்கா, அவர் பேடி போறா இல்லையா, அவளுக்கு எல்லாம் கௌமாரன்னு பேரு, கௌமாரன். ஆக சாத்தம், அதுக்கு முன்னாடி சௌரம், இங்கே கௌமாரன். சௌரம் சூரியனை பின்பற்றுவர்கள், சாத்தம் சக்தி பெண் தெய்வத்தை பின்பற்றுவர்கள், கௌமாரம் முருகன் அதாவது சுப்பிரமணியனை பின்பற்றுவர்கள் கௌமாரன் பேரு. இதெல்லாம் இதெல்லாம் மதம், இதெல்லாம் மதம், இதெல்லாம் மதம், இதெல்லாம் சித்தாந்தம் கிடையாது, இதெல்லாம் மதம். அடுத்து விநாயகர் தான் தெய்வம் இருக்கா இல்லையா, அவா பின்னாடி போறவாறு இருக்கா, அவா பின்னாடி போறவெல்லாம் கானாபத்தியம் பேரு, இதெல்லாம் கானாபத்தியம் பேரு. இதெல்லாம் எதுக்கு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, எந்த தெய்வத்தை வச்சுட்டு பின்னாடி போறாலோ அதை வச்சுட்டு அது மதம் உருவாருது, அதுவே சித்தாந்தம் கிடையாது. சித்தாந்தம் பேரு, மதம் பேரு. அப்ப சித்தாந்தம் எதுக்கு வேணும்னா, பரமாத்மா ஜீவாத்மா படைப்பது எது, காரணம் எது, மோட்சம் என்ன என்ன, நான் நிற்பது நடப்பது எல்லாம் இதெல்லாம் என்ன, சித்து அச்சித்தி வீட்டுல இதெல்லாம் உண்டா கிடையாதா, இந்த மாதிரி கொள்கை விசாரமா இருக்கு இல்லையா, அதுதான் சித்தாந்தம். இப்ப நம்ம வந்து சித்தாந்தமும் பார்த்துட்டு இருக்கோம், மதத்தையும் பார்க்கணும் வச்சுக்கோ. அதனால நம்ம மதத்தையும் சித்தாந்தம் எதுவும் ஒன்னா சேர்க்கப்படாது. மதம் இந்த தெய்வத்தை ஒத்துட்டு இருக்கா, இந்த ஏன்னா இப்ப நம்ம வந்து ரெண்டு இதுல இருக்கு, குதிரட்டி பாக்கியர்கள் வச்சுக்கோம், குதிரட்டுகள் வேறு பாக்கியர்கள் வேறு. பாக்கியர்கள் யாரு, வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவா, வேதத்தை ஒத்துக்கொள்ளாத அனைவரும் அவளுக்கு வந்து தெய்வமே கிடையாது, அவளை இயற்கையதான் இருக்கா. ஆனா வேதத்தை ஒத்துக்கு குதிரட்டியா வரா பாருங்க, தப்பா நட்டு கொடுக்குறான், அவள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனா அது அது அநேகமா அதுல வந்து வேதத்தை ஒத்துக்கொண்டு எல்லாமே விஷ்ணுவை தான் தெய்வமா எடுத்துருக்கா அந்த காலத்துல, எத்தனை எல்லாருமே விஷ்ணு தான் தெய்வீதமா எதிர்த்து சொல்லுவாங்கன்னா. அப்ப இந்த மதத்தையும் சித்தாந்தத்தையும் குழப்பிக்க கூடாது, ஏன்னா இது குழப்பினால்தான் இந்த கஷ்டம் வருது. பெரியவர்கள் பார்த்து பார்த்து சொல்ல, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அத்வைதமும் சைவம் ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னு உருவாங்க. இந்த மதம் பேரு அந்த மாதிரி, சைவ மதம் பேரு அத்வைத்த மதம் பேரு, இது போட்டுக்கிறா இல்லையா, இது அத்வைதத்து கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நீர் பூசறதுன்றது இது சாஸ்திர சம்மதம் கிடையாது, சாஸ்திரம் இது பின்னாடி ஏற்பட்டது, பின்னாடி இப்ப ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடுவில் இருந்த ஆதிசங்கருக்கு இது கிடையாது. எப்படி கிடையாது, ரெண்டாவது அவர் பண்ணாத சில சில கிரந்தங்கள்லாம் இவர் தான் பண்ணாரு, அவர் மேல திரிச்சு இந்த தெய்வத்தை பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது கிடையாது. அவர் கால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடவத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு, மற்றது கிடையவே கிடையாது. இதுக்குன்னா அவருடைய சித்தாந்தம் மாயா சித்தாந்தம், அத்வைத்தி பிரம்மம் மட்டுமே மற்றதெல்லாம் போய் மித்யா அப்படின்னு சொல்ற சித்தாந்தம், அது உயர்த்த சித்தாந்தம் அது இருக்கலாம். ஆனா அந்த அவரை யாரும் ஒத்துட்டு இருக்காரு, தெய்வம் யாரும் ஒத்துட்டு இருக்காரு, விஷ்ணு மட்டும்தான் தெய்வம் ஒத்துட்டு இருக்காரு, யாருமே அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்ப அவருக்கு இது இருக்குமாதான் கிடையாது. இதுக்கு சொல்ல வேணா விசித்தாது எல்லாரும் இதுக்கு எப்படி சொல்றேன்னா, இப்ப சங்கரர் வந்து என்ன மதம், சைவமா ஸ்ரீ வைஷ்ணவன்னா அவர் வைஷ்ணவர் தான், அவர் கிடையாது. ஏன்னா இவரு கிடையாது, அவருக்கு வந்து யாரெல்லாம் விஷ்ணுவை தெய்வமாக கொண்டு அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வைஷ்ணவர்கள் பேரு, விஷ்ணு வைஷ்ணவர்கள் புரியாதா. அப்ப சங்கரர் எதை தெய்வமாக இருந்தார், ஈசனசீலகா நாராயணகா, இது சங்கரனுடைய வாக்கம், ஈசனசீலகா நாராயணகா. அப்ப ஆனா இப்ப சைவர்கள் என்னன்னா, சைவர்கள் இந்த நிலையில் இல்லை, அவர் விஷ்ணு தெய்வமா எடுத்துக்கல, அவர் வந்து எது எடுத்துருந்தா சிவன தெய்வமா எடுத்துருக்கா, சிவன தெய்வம் எடுத்திருந்தாலே அது சாஸ்திர சம்மதமே கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அத்வைதிகளுக்கும் அதே போல சைவர்களுக்கும் ஒண்ணுமே ஒன்னா இருக்கிறவர் ஒரு எண்ணம் வந்து இல்லையா. அப்ப மதம் ரெண்டும் சேர்ந்து விட்டு, அத்வைத்தம் என்பது வேறு சித்தாந்தம், வைஷ்ணவன்றது மதம், சங்கரனும் வைஷ்ணவர், ராமார்ஜனும் வைஷ்ணவர், மாத்வாரும் வைஷ்ணவர், ஏன்னா மூணு பேரும் விஷ்ணுவை பின்பற்றுவா. சித்தாந்தம் மாறுபடுறது, சங்கரது அத்வைத்தம், ராமானுஜரு விசிஷ்டாத்வைத்தம், மாத்வரது துவைத்தம், அது மாறுபடுறது. ஆனா இவாளுக்குள்ள மதம் மாற்றம் இருக்கானா கிடையாது, மதம் மாற்றம் ஒரு துணி கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல பிராமணன் வந்து ஆச்சுனாலே மாத்வர்களுக்குள்ளயோ அதே மாதிரி இப்ப மதம் சொல்லிட்டு இருக்கேன், மாத்வர்களுக்குள்ளயோ ஸ்மார்த்தர்களை அதுக்கெல்லாம் ஸ்மார்த்தர்களோ மாத்வாலோ கிடையாது, இந்த சத்தமே கிடையாது, எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவா தான் இருந்தா. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாவுக்குள்ள வேறுபாடு எப்படி பார்த்தா, இவர் விசிஷ்டாத்வைத்தி, இவர் அத்வைத்தி, இவர் துவைத்தி, இப்படி வேறுபாடு பார்த்தா. நான் சொல்றது புரியாதா, இவர் 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 ஸ்மார்த்தர், இவர் மாத்வர், இவர் வைஷ்ணவர், அப்படி இல்லை வேறுபாடு. இப்பதான் பார்த்துட்டு இருக்கா, அந்த காலத்தை வேறுபாடு எப்படி பார்த்தா, ஸ்ரீ வைஷ்ணவர் மூணு பேரும், ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குள்ள என்ன பாக்குறா, இப்ப இந்துன்னு போட்டுறல, இந்துன்னு போடுறதும் செட்டியாரா
நாயகரா இது மாத்திரம் இல்லையா? இப்ப இந்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பாடிட்டு இருக்கா இல்லையா? அந்த நிலைதான் அன்னைக்கு என்னன்னா மொத்தமா ஸ்ரீவைஷ்ணவா, ஸ்ரீவைஷ்ணவா போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் விசிஷ்ட அத்வைத்தியா, இவர் அத்வைத்தியா, இவர் என்னது துவைத்தியான்னு இந்த மூணு தான். அதெல்லாம் என்ன இருக்குன்னா குடுக்கல் வாங்கல இருந்தது, பெண் கொடுத்து பெண் எடுத்துட்டு இருந்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா மூணு பேரும் வைஷ்ணவர்கள், வேறு தெய்வத்தை வாங்கக்கூடிய கிடையாது. ஆனா அவளுக்குள்ள என்ன இருக்கு வித்தியாசம், சித்தாந்தத்துல மாறுபட்டு இருக்கு. அந்த பொண்ணு இங்க வந்துட்டா இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணும், இங்க இருக்கிறப்பட்ட அங்க போய் ஆச்சுன்னா அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான் வித்தியாசம் இருந்துதே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீவைஷ்ணவா சன்னதியில அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் மரியாதைகள் உண்டு, வேற்று மதத்தோட மரியாதை கிடையாது, சைவர்கள் மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாதுன்னா செட்டாறு வெளில வந்து அவள் வந்து ஐஷம் போகும், பெருமாளுடைய பிரதிநிதியாக வந்து அவளை ஏதாவது அந்த மதத்தவர்கள், அந்த எந்த மதம் இருக்கோ அந்த மதத்தவர்கள் வந்துட்டான்னா அந்த மதத்தவர்களுக்கு கோயில் மரியாதை வந்து வந்து ஐஷம் போவா. இது யாருக்கு உண்டுன்னா அத்வைதிக்கும் உண்டு, மாத்வருக்கும் உண்டு. ஆனா இதே சைவத்தில் அந்த மாதிரி உண்டா கிடையாது. இல்லையா ஒருத்தர் கொடுத்துருக்காளே இந்த மாதிரி வந்துருக்கானா, ராஜா வந்துட்டான வேற வேற வழி கிடையாது. ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, நாலு பேரும் ஒரே சித்தாந்தம். சனிக விஜயானவாதம் பேரு, மூணு பேருக்கு ஒருத்தர் சூத்தியா எல்லாம் ஒண்ணு இல்லைன்றது. அதனாலதான் இந்த விஷயத்தை இருந்தது. ஏன்னா இதை தெரிஞ்சுட்டா தான் என்ன சொல்ல, இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி. ஆனா இது நாலு மதமா எடுத்துக்கிறான், பதினேழு இந்த நாலும் சேர்ந்தது. இதுக்கு சொல்ல வேண்டாம், அதனாலதான் அத்வைத சித்தாந்தம் பேரு மதம் பேரு, மதமும் சித்தாந்தம் ரெண்டும் ஒன்றல்ல. ஏன்னா சைவ சைவர்கள் இவ்வளவு சொல்றதுல ஒன்னொன்னு சொல்றேங்க இருக்கும். இப்ப சீமன் நாராயண பரதேவன் வச்சுட்டு இருக்கா இல்லையா, இதுலயே இன்னொன்னு சொல்றேன், வைஷ்ணவ சேர்ந்த ரெண்டுத்துக்குள்ளேயே விசிஷ்டாத்வைதமும் உண்டு அத்வைத்தமும் உண்டு. என்ன சொன்னது, வைஷ்ணவ சைவம் இருக்குல்ல இந்த ரெண்டுக்குமே விசிஷ்டாத்வைதம் உண்டு அத்வைதம் உண்டு. அதே போல சைவத்திலும் விசிஷ்டாத்வைதம் சொல்லிட்டு இருக்கா, அவர் விசிஷ்டாத்வைதம் உண்டு. வைஷ்ணவத்திலும் விசிஷ்டாத்வைதம் சொல்லிட்டு இருக்கானா, அதே போல சைவத்திலும் விசிஷ்டாத்வைதம் உண்டு. அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவளா சைவா தானே, அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விசிஷ்டாத்வைதி. என்ன ஞாபகம், விசிஷ்டாத்வைதி. அதே இந்த ஜோதியை பாரு பாருன்னு சொல்ற பாருங்க, அவெல்லாம் அத்வைதி. பிரம்ம தத்தர் மத்தவங்க கிடையாது, என்ன இருந்து சித்தாந்தம் தான் முக்கியம். அவெல்லாம் என்ன அத்வைதி, அதே நாயன்மார்கள் அத்வைதி இல்ல. அதான் சித்தாந்தத்தையும் மதத்தையும் ஒன்னே செய்யப்படாது, ஒரே சைவத்துக்குள்ளேயே விசிஷ்டாத்வைதி இருக்கா அத்வைதி இருக்கா தெரியுது சைவத்துக்கு. ஆனா அதே போல வைஷ்ணவத்துல விசிஷ்டாத்வைதி அத்வைதி ரெண்டு இருக்கா கிடையாது. என்ன சொல்றது புரியுது, அவர்கிட்ட பிரிவு இருக்கு. ஏன்னா இவன் ஒண்ணு சொல்றா நிறைய இருக்கு, இந்த மாதிரி சொல்றது இல்லையா. சங்கரத்துல சங்கர் ஒண்ணுதான் ஒத்துக்கிறான், அத்வைதி மட்டும் தான் ஒத்துக்கிறான். வைஷ்ணவத்துல இருக்கு என்ன, மூணுத்தையும் சேர்த்துடா, மூணுத்தேது அத்வைதத்தையும் அதாவது சங்கர மதத்தையும் ராமானுஜ மதத்தையும் மாத்து மதத்தையும் சேர்த்தா அப்ப அத்வைதம் உண்டு விசிஷ்டாத்வைதம் உண்டு. ஆனா மதம் வைஷ்ணவ மதம் தான், அத்வைதம் எது சங்கர மதம், விசிஷ்டாத்வைத மதம் எது ராமானுஜ மதம், துவைத மதம் எது மாதவாச்சாரிய மதம் இருக்கு. அதே போல சைவத்திலே உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா உருவத்தையோ உருவ வழிபாட்டையோ ஒத்துக்கொள்வது கிடையாது அவெல்லாம். என்ன அவெல்லாம் தாய் மாணவர் அப்படின்னு சொல்ற ராமலிங்க அடிகளார் இவெல்லாம் ஜோதிஷம் பார்ப்பான். சினிமா பார்த்திருக்கல, கேள்விப்பட்டிருக்கல, ஜோதிஷம் ஜோதி தெரியுது பாருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியா. அப்ப அந்த ஜோதிஷம் இருக்கிறது பத்தி போவர்கள் யாருலாம் சைவத்துல அத்வைத்துகள் பேரு, விசிஷ்டாத்வைதிகள் யாருன்னா அறுபத்தி ஒன்னு ஆயன்மார்கள். அவ்வளவு வைஷ்ணவத்தில் ரெண்டு உண்டு, விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ உண்டு, இவதான் யாரு ஆழ்வார்கள். விசிஷ்டாத்வைத யாரு ஆழ்வார்கள், அத்வைத வைஷ்ணவர் தான் சங்கரன். சங்கரனும் வைஷ்ணவர் தான் ஆனா சித்தாந்தத்துல அத்வைதி, ராமானுஜம் வைஷ்ணவர் தான் சித்தாந்தத்துல விசிஷ்டாத்வைதி. இது ரெண்டும் இருக்கு, அதுக்கு மேல ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஏன்னா விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் சித்தாந்தம் கொள்கையை பத்தினது, மதம் பேரு சித்தாந்தம் பேரு. வைஷ்ணவனா இருக்கலாம் ஆனா அத்வைத கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால விசிஷ்டாத்வைத கொள்கை பிடிச்சிருக்கலாம். வைஷ்ணவனா இருக்கலாம், அத்வைத கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, சங்கர மதம் எனக்கு பிடிச்சிருக்கு, சங்கரனின் கொள்கையை பிடிச்சிருக்கு.
சங்கரன் கொள்கை பிடிச்சிருக்குன்னா அதனால உடனே இது போட்டுக்கணும் அவசியம் இல்லை. அது கிடையாது, முதல்ல அது முதல்ல எடுத்துருங்க, இது இது கிடையாது. அப்ப என்ன இருக்கு சித்தாந்தம், என்ன இருக்கு சங்கருடைய சித்தாந்தம், பிரம்மம் ஒண்ணு, அந்த பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன், அதுதான் இருக்காரு. அவர் வைஷ்ணவரா இருந்தாலும் அத்வைத்தியா இருக்காரு, இவ வைஷ்ணவா இருந்தாலும் விசிஷ்ட அத்வைத்தியா இருக்கான்னு அர்த்தம். என்ன திக்கிறதுனா, அப்ப விக்கிரகம் உண்டு, கோயில் உண்டு, பூஜை உண்டு, இதெல்லாம் வச்சுக்கிறது விசிஷ்ட அத்வைதி. எதுவுமே இல்ல, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றது அத்வைத்தின்னு வச்சுக்கணும். பெரியதா இதுதான் அந்த நிலைக்கு வந்து. அதே போல சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் விசிஷ்ட அத்வைத்தம் உண்டு, அத்வைத்தம் உண்டு சொல்லிட்டார். அதுக்கு மேல அசிமதம் இந்த 11 மதங்களை பாக்கிய மதம் குதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பாக்கிய மதங்கள் குதிக்க மதங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல பாக்கியர்களை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கச்சே அந்த பாக்கியன் ஒண்ணு பிரமாண தூஷகன், இன்னொன்னு பிரமேய தூஷகன் வேறு. பிரமாணத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டான் பாக்கியன், பிரமேயத்தையும் தூஷித்தார். பிரமே என்னது, பிரமாயத்தையும் தூஷிக்கலாம், அந்த பிரமா தூஷகன் பேரு. இதெல்லாம் பிரமா தூஷம் இதுக்கு சொல்ல வந்தா இந்த மாதிரி இதை குழப்பிக்குள்ளாம இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சிருந்தாக்கா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம இதனுடைய நிலை என்னதுன்னா, இந்த பௌத்தம் என்னன்னா, இந்த பௌத்தனால் தேவலை. இந்த சமணன் இருக்கானே ஜெயினன், சப்தபக்திவாதம்னு பேரு. எத்தனை குழப்பம் குழப்பமோ குழப்பிட்டே இருப்பான், அத்தனை குழப்பிட்டு இருக்கணும். ஆனா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பைக்கியமா முடிச்சுவோம், இப்படியும் கூட இருப்பாளா அப்படின்னு தோணும் இருக்கு. ஆனா நிரூபிக்கணும் அதை, நம்ம நினைச்சிருக்கோம் நமக்கே தெரியறது. அவளுக்கு ஞானம் இல்லாம சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஞானம் இல்லாம சொல்ற ஞானம் என்னதான் இருக்கு, ஆனா அந்த ஞானத்தை சரியான முறையில மரபெடுத்துல இருக்கட்டும். இப்ப இதைத்தான் தெரிவிக்கிறார். இப்ப புத்தவதாரம் எதுக்காக பண்ணினா, புத்தவதாரம் பண்ணா இல்லையா, எதுக்காக பகவானே புத்தவதாரம் பண்ணினான்னு பாத்துருக்கோம். பகவானே புத்தவதாரம் எதுக்கு பண்ணணுமா, இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இருக்கா, எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு மாதிரி தெரியலையேன்னு தோணும். இல்ல இல்ல, பகவானே புத்த அவதாரம் பண்ணினதுன்றது உண்டு. இத ஆழ்வார் தெரிகிற வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியா வண்ணம், என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து யானும் தானாயிருந்தானேன்னு தெரிகிறார். வஞ்சக்கல்வன் மாமாயன் பௌத்தனுக்கு சுகதன்னு பேர், சௌகதம் சௌகதம்னா சுகதி, அதாவது அவனோட வழிதான் நல்ல வழியா. சுகதன் சுகதன்னா சுகதி சுகதி, கத்தினது வழி, சுகத்தின நல்வழி. பௌத்தம் தான் நல்வழியா போறான வழி, யாரும் கிடையாது. அதனால உனக்கு சுகதன்னு பேரு, நல்வழியை காட்டி கொடுக்குறாங்க வழியாடி சுகதன்னு பேரு, நல்வழி கொடுக்குறான். ஆழ்வார் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறப்புக்கவாரம் கலந்தசுரரை உள்ளம் பேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் தெரிவிக்கிறாரு. பெருமாளே உத்தாரம் பண்ணான், ஏன்னா தானே புதனாக பிறக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஊர்ல இருப்பவெல்லாம் குழப்பத்துக்காக பண்ணினான். இதுக்கு சொல்ல வேண்டியா, ஆக இங்க வஞ்சக்கல்வன் மாமாயன் சொல்றா இல்லையா, வஞ்சக்கல்வன் மாயான்னு சொல்லும் போது இந்த நிலையில ஆழ்வார் யார அங்க வஞ்சக்கல்வன் சொல்றன்னா, புத்தவதாரம் பண்ணதான் வஞ்சக்கல்வன் தெரிகிறார். 10-7 திருவழி செஞ்சற்கவிகால் உயிர்காட்சி அதுல வஞ்சக்கல்வன் இருக்கு. நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், எப்படிதான் என்னெல்லாம் பாடுபடுத்திருக்கேன்னு தெரியும். ஏன்னா இப்படிதான் நீ புத்தவதாரம் பண்ண, என்னையும் அந்த மாதிரி பாடுபடுத்துவியோ. இல்ல வஞ்ச கல்வன் கல்வா எம்மயம் ஏழுலகம் அது வேறு, அது யார் இடத்துல, சிவபெருமான இடத்துல. இந்த இடத்துல வஞ்ச கல்வன்றதுன்னா வஞ்சனை பண்ணி புத்தவதாரம் பண்ணி பண்ணா இல்லையா, ஏன் புத்தவதாரம் பண்ணணும், ஏன் பெருமாள் ஏன் இந்த மாதிரி வஞ்சிருக்கணும் அப்படின்னா, இவர் பெருமை பெருமாள் ஒரு நிலை என்னன்னா, தொட்டிலையும் ஆட்டுவர் குழந்தையே கிடுவர். சில பேருக்கு இதை வழக்கிறக்கு இல்லையா, வந்த உடனே குழந்தைய பார்த்தோன்னே அப்படி ஒரு கிள்ளிட்டு அழறியா அழறியான்னு கேட்பான். நீ தான் சாமி கிள்ளினா கிள்ளி அழறதான் இருந்தா அழுதாதான் நல்லா இருக்கும், அழகாம குழந்தை பிறந்ததுதான் ரொம்ப தானே அழகுமே அங்கே சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணவருக்கு பெருமாள் தான், கிள்ளி தொட்டிலே ஆட்டுவார் குழந்தையும் கிள்ளி விட்டுவார் இல்லையா. இப்ப பெரிய பிரகாசனை ரெண்டுத்தையும் ஏன் விதமா பண்றான்னா, இது ஒரு திட்டாந்த நம்ம பூர்வாச்சாரிய சொல்லுவா. ஒரு உப்பு வண்டிக்காரன், உப்பு வண்டிக்காரன் டி காவேரி கலந்து போகணும், காவேரி கடந்து போயிட்டு கட்சே போயிட்டே இருக்கான், திடீர்னு வெள்ளம் வந்துடுது அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போனே அந்த வெள்ளத்துல உப்பெல்லாம் கரைஞ்சிடுமா இல்லையா, எல்லாம் கரைஞ்சி போயிடுது. நேரம் கலைக்கு வந்தா ஓட அழான், அவ்வளவு உப்பு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் போயிட்டே போயிட்டே போயிட்டு அழுதுட்டு இருக்கான். பாஸ்தோ உண்மை, இன்னொருத்தன் வண்டியில வீட்டுட்டு போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கச்சே இதுல வாசல் தெருவில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கச்சே வெத்தலை கட்டிட்டு போயிட்டு இருக்கான். வெத்தலை கட்டிட்டு போயிடுச்சே, திடீர்னு அந்த வண்டி கொடை சாஞ்சிடுச்சு கீழே விட்டுருச்சு. கீழே விழுதுனே அன்னைக்கு உப்பு வண்டிக்கார அழுதானோ அதே மாதிரி இவனும் உட்காந்து அழகான். ஏன் அழகன்ன அன்னைக்கு அவன் எழுதத்து நீங்க கேட்டீங்களோ பயிற்சி அவன் போயிடுச்சு, அதுமாதிரி நான் அழைச்ச கேளுனா நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அழகன்ற இந்த வெத்தலையை திருப்பி நீ எடுத்துக்கலாமே,
அதனால உப்பு எடுக்க முடியுமா? இந்த உப்பு வண்டிக்கார அழுதா மாதிரிதான் அழுதுன்றது, இந்த வெத்தலை வண்டிக்கார அழுதா மாதிரிதான் பகவான் அழுதான் ஊர் முழுதும் பிரபரம் என்ன புத்தவத்தாரம் பண்ணி இந்த வேதத்துல பிரமாணமாக எடுத்து எடுத்துக்கொள்ளாது. இப்போ வேதமே பிரமாணம் இல்ல, வேதமே பிரமாணம் இல்ல. ஏன் பிரமாணம் இல்லைன்னா, அது மட்டும் இல்ல, இந்த புத்தவதாரம் தான் பாரத தேசம் என்ன கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் மிகவும் பிரபலம். இந்த புத்தவதாரம் தான் இன்னைக்கும் இந்த பக்கம் போனாலும் புத்தவதாரம் தான், எங்க சிலோன் பக்கம் போனா புத்தவதாரம் தான், அந்த பக்கம்லாம் போனா புத்தவதாரம் ரொம்ப ரொம்ப பரவி இருக்கு. அப்படி பண்ற நிறைய பரவி இருக்கு. ஏன்னா இந்த புத்தவதாரத்துக்கு அவ்வளவுதான், ஏன் நம்ம தூர்லயே கர்நாடகத்துல அந்த காலத்துல சுவாமி எம்பெருமானார் காலத்துல பூர்த்தியா இருந்து அது பிட்டதேவராய உதவி கொண்டுதான் அத்தனை பேரும் வாதத்துல ஜெயிச்சார். எம்பெருமானார் பௌத்த மதமும் சைன மதமும் தான், ஜைன மதம் தான் பூர்த்தியா இருந்தது. எங்க கர்நாடக தேசத்துக்கு போனாரு, போன உடனே அங்க பூர்த்தியா இருந்தாரு. இந்த பிட்ட தேவரா உதவி கொண்டு அத்தனையும் பண்ணார். அதுதான் சம்பிரதாயத்தில் விஷ்ணுவர்தன். அதுக்கு முன்னே விஷ்ணுவர்தன் அங்க, அது மாதிரி பிட்ட தேவராயன் ஒருத்தர் இருக்காரு. பிட்ட தேவரா உதவி கொண்டு தான் எத்தனையும் பண்ணிருக்காரு. அப்ப பௌத்தன் சம்பிரதாயத்துல நாம பாத்துட்டு இல்லையா, பௌத்தன் யாரு? சம்பிரதாயத்துல சரித்திரத்துல அசோக மன்னன் காலத்துல இவனை திருத்தினா, இவனை திருத்தினா, இங்க இங்க நிறைய மடங்கள் நட்டா, இங்க அங்க அன்னதானத்தை திருத்தினா கேள்விப்பட்டு இல்லையா? அந்த இப்ப எல்லாம் அது வருது இல்ல. அந்த காலத்து குழந்தைகள் புத்தகத்துல சரித்திர படத்துல இது அசோக சக்கரம், அசோக நிலைநாட்டினா, தமிழ் அது ரொம்ப நல்லா சொல்லுவான். இது பண்ணார், அது பண்ணா சொல்றியா அப்படின்னா என்னன்னா, அப்ப அவர் காலத்துல இருந்த புத்தரானா அந்த புத்தர் இல்லது. நாம அப்படிதான் நினைச்சிருக்கோம். அந்த புத்தரே கிடையாது. அந்த புத்தர் வேறு, இந்த புத்தர் வேறு. அந்த புத்தர் வேறு, இந்த புத்தர் வேறுனா என்ன அர்த்தம்னா, பிரியத்துக்காக ஏன் இவர் முதல்ல புத்தவதாரம் எடுக்கணும்? பின்னாடி அது வரைச்சு சொல்ற ஏதுக்கு இது பண்ணணும்? வேதம் நல்லா தானே இருந்தது. வேதத்தையே இல்ல இல்ல, ஆமா, வியாசர் கண்டிச்ச புத்தர் வேறு. அதுதான் விம்பரமா கண்டிக்கிறார். ஏன் அது ஏன் வேறுன்னு நான் சொல்றேன்னு பின்னாடி நீங்களே புரிஞ்சுப்பேன். ஓ ஆமா, வாசு வந்தா அப்படின்னு சொல்லி எதுக்குன்னா, இப்ப இவர் ஏன் அந்த மாதிரி வந்துருக்கு? எதுக்காக வேதம் வேண்டாம் வேண்டாம், வேதத்தால சொல்லப்பட்டதுன்னா சொர்க்கலோகம் தான் அப்படின்னு இருக்கா? அதை நீங்க போய் பாத்திருக்கல, யார் கேக்குறா? புத்தவதாரம் பண்ண பகவான் கேக்குறாரு. எல்லாரையும் பார்த்து பார்த்ததே இல்லையே, அது இருக்கா? யாரும் போயிட்டு வந்து யாரும் வந்து சொல்லியிருக்கல, அதை போய் நம்பிட்டு இருக்கல. இது மாதிரி பேசுற என்ன பண்ணுவான், இந்த சார்வார மாதிரி நான் சொன்னது புரியாதா? இப்ப ஒண்ணு இல்ல, பித்திரு சார்த்தம் பண்றோம். அவர் வந்து வாங்கிட்டாரு, நீங்க எங்கயா பாத்திருக்கலாம். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லா மதங்களுமே ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் போயிட்டு இருக்கு. எந்த மதமே எந்த மதம், ஆனா இது என்னன்னா, இதுல அடிப்படை சாஸ்திரம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த சாஸ்திரம் என்ன ஒரு அப்போருஷம் என்னன்னா, சாஸ்திரத்துக்கு இது இன்னார் பண்ணார்னு ஒரு நிலை இருந்ததுன்னா, அப்ப அவருடைய குற்றமில்லாத சாஸ்திரம் ஏறணுன்றதுக்காக அப்போ ஒரு செய்யும், அது ஒருத்தராலும் பண்ணப்பட்டது கிடையாது. அதனால அது பிரமாணமா நம்ம எடுத்துக்கணும். அதே போல மத்த மதத்துல அது கிடையாது. இருக்கட்டும், இருந்தாலும் இவர் ஏன் பண்ணார்? அங்க இருக்கக்கூடிய இருக்கிற எல்லா வைதிகர்களையும் சந்தேக குறைக்கிறார். புத்தவதாரம் பண்ணது எப்படின்னா, புத்தவர் எப்படி வர்றாருன்னா, நல்லா ரொம்ப ஒரு ரத்னநாம ஸ்லோச்சனாகான்னு விஷ்ணு நாமத்துல ஒரு ஸ்லோகம், ரத்னநாம சுலோச்சனா. இது யார குறிக்கிறதுன்னா, புத்தனை தான் குறிக்கிறது. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, விஷ்ணு சகஸ்ராமம் சொன்னது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அசோகர் வாழ்ந்த காலம் இப்ப கிமு 3000 முன்னாடி. அப்ப அந்த காலத்துக்கு முன்னாடி அப்ப திரேதாயுகத்திலேயே புத்தர் இருக்காருன்னு தெரியாது. ஆனா இது நடக்கிறது அசோக சக்கரன்றதே கலியுகத்தில் நடந்திருக்கு. இங்க புத்தவதாரம் புத்தவதாரம் கலியுகத்தில் நடந்திருக்கு. அந்த புத்தரா இந்த புத்தரான்னா, அந்த புத்தர் இல்ல, இப்ப இருக்கிற புத்தரா இருந்தா எப்படி வியாசர் கண்டிப்பார்? வியாசருடைய காலமே போயிட்டேன். நான் சொல்றது புரியாதா?
வேசம் கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது மட்டும் இல்ல, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவர் நிறைய தொந்தி இருக்கும், தொந்தி போட்டு நல்ல உயரமான உருவம், கருப்பானவர், புத்தர் வெள்ளையா இருக்க மாட்டார், கருப்பு புத்தர் எப்படி இருக்கும்னா கருப்பு, கருப்பா இருந்து உயரமா இருந்தது, நெத்தியில நல்லா மைஸ் நல்லா மொட்டை எடுத்து பூர்த்தியா மொட்டை எடுத்துட்டு காது நல்லா அப்படி தொங்கிட்டு இருக்கும், தொங்கின்றது அப்படி தொங்கின்றது, அதாவது கண்ணபத்திரம் சொல்லுவாரு அந்த மாதிரி, அவருக்கு காதல் ஒண்ணுமே கிடையாது, எதுலையுமே ஒண்ணு கிடையாது, தொங்கின்றது மொட்டை அடிச்சுட்டு வயிற்று நன்னா தடுகிட்டு பௌத்த சாஸ்திரத்தை கையில் வச்சுட்டு இருப்பார், சாஸ்திரமான அவாளுக்கு சாஸ்திரம் தானே, பௌத்த சாஸ்திரத்தை கையில் இருந்து யாரும் வேதத்தை நம்பாதீங்கோ, யாரும் வேதத்தை நம்பாதீங்கோ சொல்லிட்டு வருவாராம். இவர் தான் புத்தருடைய கோலம், இதுதான் புத்தன். ஏன்னா சகஸ்ரநாமத்துல இருந்து இவருக்கு உண்டான ஸ்லோகம் இருக்கு, அதுதான் சொன்னேன், என்ன ஸ்லோகம், ரத்னநாப சுலோச்சனா, இதுதான் புத்தருடைய புத்த அவதாரம் தனியா எடுத்திருக்கான். இது சொல்றது அப்படி இருக்கச்சு ஆழ்வார் தான் தெரியும், எய்த கூபத்தில் ஆவதே எனக்கு எவ்வதவ்வ துலோமான் என்று கைதவங்கள் செய்யும் கரிமேனி அம்மானே, கைதவங்கள் செய்யும் கரிமேனி, அதாவது வஞ்சிக்கும் காரியங்கள்லாம் செய்வன் என்று பொருள், கருப்பாக நெடுநெடுன்னு உயரமா மொட்டை அடிச்சுட்டு நீ வந்தாயே நீ என்றெல்லாம் இப்படி என்னை எப்படிலாம் வஞ்சிக்கிறாயின்னு சொல்றார், அதுதான் இந்த சுவாசம் தெரிகிறது. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ற, எதுக்காக பண்ணணும், பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப நம்ம இடத்துல ஆழ்வார் பகவான பார்த்தா ஆழ்வாருக்கு ஏமாத்தான் 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 தெரியும், ஏன் ஏமாத்தினா புத்த அவதாரம் பண்ணி ஏமாத்தினோ, என்ன ஏமாத்திடுவான்னு ஆழ்வார் கெட்டியா பிடிச்சு திருவிழித்தவர் மத்தனடி. இந்த புத்தன் முதல் முதல்ல பிறப்பதற்கு என்ன காரணம், வேதம் நன்னா வளர்ந்துருந்தது, ஏன்னா கபிலாவதாரமும் கபிலனும் பகவான் தான், புத்தனும் பகவான் தான், இது ரெண்டுமே ஏன் பிறந்தன்னு சொல்லணும், ஒண்ணும் ரொம்ப முக்கியம். இந்த புத்தன் வேதம் நல்லா பயின்றது, நல்லா வளர்ந்து பயின்று கச்சே, எல்லாரும் வைதிக சத்தையோட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா, வேதத்தை ஆராதனை பண்ணி பண்ணிட்டு இருந்தா, ஆனா ஆராதனை பண்ணி அத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணி ஜபதபாதிகள் பண்ணி அத்தனை பண்ணிட்டு இருந்தா. இந்த வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு பார்த்திருக்கோமோ, பூர்வ பாகம் உத்தர பாகம், பூர்வ பாகம் கர்மங்களை சொல்றது, உத்தர பாகம் பிரம்மத்தை சொல்றது. அப்ப பூர்வ பாகம் பூர்த்தியானது கர்ம கர்ம என்னென்ன கர்மமோ என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த வைதிக சத்தை இருக்கக்கூடியவாதான் என்ன பண்ணான்னா பூர்வ பாகத்தை மட்டும் பிடிச்சுட்டான், உத்தரபாகத்துக்கு வரல, உத்தரபாகம் தான் பிரம்ம பாகம், பூர்வபாகம் கர்மகாண்டம், கர்மத்தை பூர்த்தியா பிடிச்சிட்டு அந்த கர்மத்தை என்ன தெரியும், ஜோதிஷ்டோவோ சொர்க்கபாகம் காமோ எதையத்த, ஜோதிஷ்டோவ யோகம் பண்ண யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறாதுன்னு சொல்லியிருக்கு. ஓ இதுக்கு மேல பெரிய பலனே கிடையாது அப்படின்னு பூர்வபாகத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஒத்தொத்தர் என்ன பண்ணாங்கன்னா இந்த இதை பண்ணி இந்த யாகத்தை பண்ணி 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 அவன் சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா பகவான் வேதத்தை கொடுத்தது என்ன காரணம் தெரியுமா, வேதத்தை நல்லா தெரிஞ்சுட்டு பூர்வ பாகத்தை வாசிச்சு ஓ இந்த பூர்வ பாகம் வேண்டாம் இது தள்ளுதல், ஏன்னா திரும்பி வர வேண்டியிருக்கேன் சொர்க்கத்துக்கு போனோம் திரும்பி வரணும் போனோம் திரும்பி வர வேண்டியிருக்கு, அதான் இது வேண்டாம். அப்ப பிரம்மபாகமாக இருக்கக்கூடிய உத்தரபாகத்தை படிச்சுட்டு மேற்கொண்டு அனுபவம் தெரிந்த பிரீதி காரித கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக வேதத்தையே கொடுத்தான். எந்த விஷயத்துக்காக வேதம் கொடுத்தானோ அது அப்படி எதிர்த்தட்டா போயிடுது, யாருக்கு பகவானுக்கு, நாமே சில சில காரியம் தான் பண்ணுவோம், நாம சொன்ன வார்த்தையை நம்ம கிளம்பி வந்துடும், பத்திரிக்கை சில இடத்துல அரசாங்கம் சில சட்டம் போடும் கடைசியில் அந்த சட்டமே அரசாங்கத்துக்கு கட்டாம போயிடும், இவருந்து மந்திரி சபை கூட்டுக்கு இது மாத்திடணும் சொல்றா இல்லையா, அதே மாதிரி பெருமாள் இந்த சட்டத்தை போட்டார், வேதத்தை கொடுத்து நீங்கெல்லாம் என்ன வந்து அடையணும் என் திருவிழா வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். இது என்ன ஆயிடுச்சுன்னா வேதத்துல நிறைய சொந்தம் வந்துட்டு எது வரைக்கும் வந்துன்னா கர்மகாண்ட வரைக்கும், அதுவும் அவாவா பண்ணி 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 சொர்க்கத்துக்கு போகிறது பகவான் திருவடி அடிகிறதுக்கு வரல. இப்ப என்ன பண்ணலாம், எங்கேயோ தப்பு பண்ணிருக்க, அவர் ஒன்றும் தப்பு பண்ணல பண்ணிட்டா, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப ஏதாவது பண்ணணும் பண்ணும், ஒண்ணு அவால வேதத்து இதுக்கு மேல ரொம்ப காண்டம் இருக்கு அதை வந்து படின்னு சொன்னா வருவார வரமாட்டார், அப்ப என்ன பண்ணலாம், வேதத்துல இருக்கக்கூடிய சிரத்தையை குறைக்கணும், அந்த சிரத்தையை குறைச்சிட்டோம் வச்சுக்கேன், அப்ப என்ன ஆகும், இப்ப வேதம் போகமாட்டா இல்லையா, வேதம் தப்புன்னு வந்துடும் இல்லையா, வேதம் தப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திகளா போயிருக்க நாச்சிகளா போயிடுவாரு சுவாமின்னா, அப்ப ஒரு வழி வச்சிருக்காரு இவர், 50,000 திட்டம் போடுவார், நம்மள 5 வருஷம் திட்டம் என்னன்னா அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியை பிறக்க வச்சு ஓ வேதம் தான் பிரமாணம் சொல்லி வச்சு மறுபடியும் வேதம் ஸ்தாபிக்கலான்ற ஒரு அபிப்பிராயத்தை பண்ண ஆரம்பிச்சார். இந்த நிலைதான் புத்த அவதாரம். காரணம் என்ன, எல்லாரும் சொர்க்கத்துக்கு மேல இன்னொரு பதவி கிடையாது, இன்னொரு புண்ணியமான இடம் கிடையாது, அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சிட்டு அவாவா பண்ண போனான்ட்டா. ஆனா பகவான் வேதத்தை கொடுத்தது என்ன காரணம்,
தன்னை அடைவதற்காக. ஆனா அது சபலம் ஆகல, சபலம் ஆகாது. ஆனா அத்தனை பேர் வேதத்தை கத்துட்டு இருக்கா, நன்னா வேதத்தை பிரமாணமா வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா எது வரணுமோ அது வராம போயிடுது. அதனால அவனா தான் புத்திர காமாட்டியாக பண்ணி சில பேர் ஒண்ணு பண்ற ஒத்தது அந்த கர்ண காலத்துல நிக்கிறான். இது எப்படி வச்சுக்கணும்னா, இப்ப முதல் மதமாக என்ன பார்த்தோம், சாருவாகன். சாருவாகன் அந்த வேதத்தை கர்மகாண்டத்தை மட்டும் ஒத்துண்டா எப்படி இருப்பானா, அந்த மாதிரி இருப்பான். என்ன புரியுதா, சாருவாகன் சரீரத்தை தான் பார்ப்பான், ஆத்மாவை பார்த்தானா, நல்லா சாப்பிடு உனக்கு பணம் இல்லையா திருடிக்கும், திருடினா பாவமா இல்லே பார்த்துக்கணும். அந்த நிலை பூர்த்தியா இல்ல, இருந்தாலும் இவ கர்மகாண்டம் கூட சரீரத்தை தான் சொல்றது, ஆத்மாவுக்கு ஏதாவது உபதேசம் பண்றதா இல்ல, பிரம்மகாண்டம் தான் ஆத்ம உபதேசம் பண்றது. இவ கர்மகாண்டத்துல இருக்கிறபடியாலே தன் சரீரத்தையே பார்க்க வேண்டிய ஒரு நிலை வந்துட்டு, அதனால நம்ம ஜோதிட்டு யாகம் பண்றோம், புத்திரகாம வைக்க யாகம் பண்றோம், என்னென்ன இருக்கும் அது எத்தனை பண்றோம், பிரம்மத்துக்கிட்ட போறதுக்கு வரவே இல்லை. அதனால நம்ம எங்கேயோ தப்பு நடந்துட்டு, அதனால சொர்க்கத்துக்கு மேல புருஷார்த்தம் இல்லை. யாருக்கு, வைதிகாலுக்கு தர்மம் முக்கியம். வைத்தியம்னா வேதத்தை கட்டுடந்த பெரியோர்களுக்கு சொர்க்கத்துக்குமே புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு அங்க இருக்க நம்ம இருபத்தி மூணு வருஷம் நல்லா நாட்டிய கட்சிகள் நல்லா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த நிலையில தான் அங்க போறாள். கட்சியில் நடந்துட்டு அமைக்கலாம், இப்ப சொர்க்கமே பரம புருஷார்த்தம் அப்படின்னு வைத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சா. இப்ப பகவான் பார்த்தார், நான் வேதத்தை கொடுத்தோம், ஆனா இப்படி தவறா புரிஞ்சுட்டு இருக்காளே, பல ஆண்டுகள் வேதத்தை கர்மத்தை பண்ணி பல ஜென்மாக்கள் பண்ணி பிரம்மத்தோட ஆத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கிறது என்ன பண்ணுகிறது, அவதாரம் பண்ணி அந்த புத்த பிரபுத்த என்ன சொல்லுவா சொல்ல மாதிரி நம்ம இந்த முள்ள முள்ளால் எடுக்கிறதுன்னு அர்த்தம். இவர் ஏன் வேதத்துக்கு அந்த பிராதானியம் கொடுத்து வேதத்து இல்லைன்னு சொல்லாம வேற ஏதாவது வழி பண்ணிருக்கலாமா, பண்ண முடியாது, இவ ஒத்துக்க மாட்டான், வேற ஏதாவது வழி பண்ணா இவ ஒத்துக்க மாட்டான். பிரியத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் இந்த எலும்பு முறிவு எடுப்பிட்டதுன்னா என்ன பண்ணுவா தெரியுமா, இப்படின்னா எலும்பு முறிவு வந்துடும் அந்த காலம், இப்ப கிடையாது. எலும்பு முறிவு எடுத்துனா திருப்பதி பார்த்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க ஐக்கியம் போயிடுவான், அங்க ஐக்கியம் ஒவ்வொரு சத்தம் போடும் கத்திட்டே இருக்கும், இந்த யாரோ ஒருத்தர் அவர் சத்தம் போட்டுட்டு பாரு, அவன் அங்க போனவா என்ன பண்ணுவா, கொஞ்சோண்டு கிராக் ஆயிருக்கும், எலும்பு கிராக் ஆயிருக்கும், இருந்தா அவன் என்ன பண்ணுவா, அந்த கிராக் ஆன எலும்பு அப்படியே சேர்த்து வச்சு கட்ட மாட்டான், உடச்சிடுவான், இன்னும் சத்தம் போடும், உடச்சிடா சாமானியமா எவ்வளவு வலிக்கும், அவ்வளவு வலிக்க வலிச்சிருந்தாலும் சத்தம் போட்டு தூண்ணா, அது இன்னும் உடச்சாண்டாங்கன்னா அப்பதான் நல்லா சேர்த்து கட்டுறதுக்கு இவாள் சௌரியமா இருக்கும். உடச்சிட்டு இவர் அதே மாதிரி பண்ணிட்டார், என்ன பண்றான்னா இவர் அப்படியே சேர்த்து ஒட்ட வச்சிருக்கலாம், இன்னைக்கு ஒட்ட வைக்கிறான், ஏன்னா இன்னைக்கு வழியே இல்லையே, இந்த ஒட்ட வைக்கிறது வழி தேவையில்ல, திருப்பி பிரிக்கிறதும் வழி தேவையில்ல, அன்னைக்கு ஒட்ட வைக்கிறதா இருந்தாலும் உடைக்கிறதா வழி வழிதான், ஊட்டியை உடச்சிடுவான், உடச்சிட்டுதான் அங்க ஒட்ட வைப்பான், அன்னைக்கு உடிச்சு கட்ட போடுவான். அதே போல இவர் என்ன பண்றான்னா வேதத்துல இருக்கிற சத்தத்தை குறைக்கிற மாதிரி ஒட்ட வச்சுக்கிறதுலாம் கிடையாது, உடச்சிடுவான், உடச்சிட்டு வேதம் என்ன அர்த்தம், உடைக்கிறதுனா அர்த்தம் வேதமே பொய்ன்னு சொல்லுவோம், வேதமே தேவையில்லைன்னு சொல்லுவான், அந்த தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஏன் சொன்ன, அதுக்கு என்ன சொன்னார் இவர், அதுக்கு என்ன உபாயம் பண்ணார், வேதம் தேவையில்லைன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன உபாயம்னா, ஆசீர்வாத தெரிவிக்கிறார், வேதத்துக்கு இந்த சொர்க்கத்துக்கு மேல புருஷார்த்தம் இல்லை 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 இல்லைன்னு போயிட்டு இருக்காளே, இவ அப்படின்னா சொர்க்கம் நீ பாத்துக்கலா கேக்குற, சொர்க்கத்தை நீ பாத்துட்டு இருக்க இல்லையே, பார்க்காத சொர்க்கத்தை போற போற தெரிஞ்சு இருக்கல, கிடையவே கிடையாது, சொர்க்கத்து மேல பலனே கிடையாது, அப்படி கிடையாது, பரம புருஷார்த்தம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இந்த இடத்துல வைதிக சந்தத்தை குறைக்கிறதா முடிவு ஆயிடுச்சு, முடிவான உடனே இந்த வேதத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தா இதெல்லாம் இவளுக்கு கெட்டியா பிடிக்கிற முறை துறைக்கணுன்றது என்ன பண்ணுன்னா, கையில ஒரு புத்தகத்தை எடுத்துருந்தான், அது மட்டும் இல்ல இது இன்னொரு விஷயம் தான், சாகசிய வபாயம் சுகுயா, வேதத்துல ஆட்டுடைய வபைய அறுத்து ஆகுதி கொடுன்னு சொல்லியிருக்கு, பண்ணலாமா, அஹிம்சை தானே பரமோ தர்மம், அஹிம்சை தர்மம், யாரா ஒருத்தருக்கு இம்சிக்கலாமா, இம்சிக்கிற விஷயத்த வேதம் சொல்றது அதை போய் நம்புறேல, இந்த வார்த்தை நமக்கு நேர்மையா தானே தோன்றது, சரிதான் சரியாத்தான் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த தப்பா சொல்லியிருக்காரு, இவ வேதம் தானே இம்சிக்கிறதுன்னா, இம்சிக்கிற வார்த்தையை சொல்றதுக்கே நீ இம்சிக்காத இம்சித்தான்னு பௌத்தம் சொல்லியிருக்கான், அந்த இம்சிக்காத கூட வார்த்தையை எடுத்துட்டு நீ என்ன பண்றாரு, சகசவபாயம் ஜுகுயாது பசுமாய பேத அப்படின்னு இருக்குது, பிராணிகளை கொண்டு யாகம் பண்ணிட்டு இருக்கு, வெள்ளாட்டின் வகையை கொண்டு யாகம் பண்ணிட்டு இருக்கு, அதனால் வேதத்தை யாரும் நம்ப கூடாது
அகிம்சை பரமோ தர்மகா. வேணும் வேதத்துல ஏதோ கர்மா பண்ணினால் சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா, நீங்க பாத்துருக்கீங்க கேக்குறது, சொர்க்கத்துக்கு போய் சரி நீங்க பாக்குற போயிட்டு வந்தவா நமக்கு என்னன்னா நிஜமாவே யாரும் சில பேர் சொர்க்கத்துக்கு போறா இல்லையா, போயிட்டு அடுத்த ஜென்மா வருது இல்லையா, இங்க திருப்பி வந்து பிறக்க போறா, சொர்க்கத்துக்கு போனாலும் இங்க வந்து பிறந்தாவணும். அப்பாடா போன ஜென்மம் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப நன்னா இருந்துட்டு ரொம்ப அத்திராத்மா உருவதி நாட்டிய கச்சேரா ரொம்ப நல்லா அடனா பார்த்தேன் அப்படின்னு யாரா ஒருத்தரா வந்து சொல்றாள் இருந்த சொல்றதுக்கு இல்லையே. இவனுடைய வாதம் யாரு, பௌத்தருடைய வாதம் இல்லையே, இல்லாத வசுவ வேதம் ஏதோ பொய்ஷல் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, அதை போய் நம்பிட்டு இருக்கேன், நான் சொல்றது புரியுதா, இதை போய் நம்பிட்டு இருக்கிறேன் இல்லவே இல்லையே, அது போய் நம்பிக்கை கிடையவே கிடையாது அப்படின்னாரு. இப்ப அவருக்கு எது ப்ராப்ளம், அவருக்கு வேதத்துல சத்தியை குறைக்கணும், சத்தியை குறைச்சானா என்ன பண்ணுவா, இவ உடனே கர்ம காண்டத்தை விட்டுவா, பூர்வ உத்தரவாதத்தையும் விட்டுருவா, விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா மறுபடியும் வேதத்தை ஸ்தாபிக்கணும், அப்ப பூர்வாதாரத்துக்கு மறுபடியும் ஸ்தாபிக்கலாம், இது பகவானுடைய விருப்பமா இருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா இவர் தான் முதல்ல பௌத்தனா அவதரிச்சார், அழகான திருக்குறள் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னா நெய்யெல்லாம் பூசி வீசி பாரு, தலை நெய்யெல்லாம் பூச்சிட்டு மொட்டை அடிச்சது தலையை முண்டனம் பண்ணி கொண்டு ரத்னநாபகா அப்படின்னு சொல்லிட்டு பெருத்த வயிறோடு கையில பௌத்த சாதனத்தை வச்சுட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டே உருவாராம். போயிட்டு ஒரு கட்சி என்ன சொல்லுவனா, கருத்த திருமேனி வெள்ள இல்ல என்ன வச்சுக்கோ, கருத்த திருமையோடு நெடுநெடுன்னு கருப்பு நல்லா விசலமா இருக்கு, கருப்பா இருந்துட்டு கருத்த திருமையோடு நல்லா தாட்டியாவே இருப்பாரு. சாஸ்திரத்தை பௌத்த சாஸ்திரம் கழிச்சுட்டு வேதங்கள்லாம் சிக்கிறதா சொல்றது, நீங்க போகாதீங்கோ போகாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாட்ட வகையாருக்கு குடு குடிஞ்சுடுறது, வேண்டா வேண்டாம், இப்ப வேதம் பிரமாணம் ஆகாது, ஏ பிரபுத்த ஏ பிரபுத்த, எல்லாரும் புத்தியோடு பேசுங்கள், புத்தியோடு பேசுங்கள், கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்க வேண்டாமா, புத்தி இருக்க வேண்டாமா, யோசித்து பாருங்க, இம்சையை பேசுகிற வேதங்கள் என்னைக்காவது பிரமாணம் ஆகுமா, இம்சை பண்றது இது பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணிருக்காரு சுவாமி. உங்களுக்கு பேர் வச்ச சொல்றேன், எது இம்சைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறேன், இந்த பௌத்தனை பார்த்து புரிஞ்சுக்குவா, இங்க பக்கத்துல இருக்கு புத்தகையா இருக்கு சொல்றா இல்லையா, அவருக்கு அவருக்கு இது வந்து தானே என்னது ஞானோதயம் வந்துருக்கு, அந்த ஞானோதயம் ஒரு மரத்துக்கு தான் இருக்கு, அந்த மரம் அங்க இருக்கு, வாங்க வாங்க எல்லாரும் கொண்டு போய் காண்பா, வாங்க உங்களுக்கு கொண்டு போய் வாங்க இல்லையா, அந்த பௌத்தனை இங்க இங்க கண்டிக்கல, என்ன ஞாபகம், அந்த பௌத்தனை இங்க கிடையாது, இந்த புத்த கையால ஒரு பௌத்தன் இருக்கான் இல்லையா, அந்த சித்தார்த்தா இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எதையோ ஏதோ 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 போக வேண்டியது போயிட்டு அதை பார்த்துட்டா பார்த்தோம்னா இது வந்துட்டு மரத்து கடையில் போய் உட்காந்துறார் வந்து அப்படின்னு வந்து உத்துன்றார். நமக்கும் ஒரு ஆழ்வாருக்கு வந்திருக்கு மரத்து கடையில் தான், யாரு திருவங்கி ஆழ்வார் தான், அரச மரத்துக்கு மரத்துங்களுக்கெல்லாம் அரசராக இருக்கா இல்லையா, அவருக்கு அவருக்கு அங்கே தான் வந்திருக்கு, இல்லை மரத்துக்கு கீழே தான் அவருக்கு ஞானம் ஏற்பட்டது, அவருக்கு அங்கே தான் ஞானம் ஏற்பட்டது, யாருக்கு பௌத்தனுக்கும், நம்ம திருவங்கி ஆழ்வுக்கு அங்கே தான் ஏற்பட்டது, என்னன்னா மரத்துங்கிறது தான் ஏற்பட்டது, அரச மரத்தினடியே அரச மரத்தின் அடியில தான் ஆடிநாட்டுக்கரசான மங்க மன்னன், ஆடிநாட்டுக்கரசான மங்க மன்னன் அரசர்களுக்கெல்லாம் அரசனான, தெய்வங்களுக்கெல்லாம் அரசனான வயலாறு மனவானன், மரங்களில் மந்திரங்களில் அரசனான அந்த திருமந்திரத்தை, அரசங்களில் அரசரான என்ன என்ன அரசு, அரச மரத்துக்கு அடிக்கிற நாலு அரசுங்க, நாலு அரசு, மரங்களில் அரசு, மந்திரத்தில் அரசு, தெய்வங்களுக்கு அரசு, அதுக்கப்புறம் இன்னொன்னு அரச மரத்தினடியே, அப்ப மங்க ஆளு நாட்டுக்கு அரசு திருமங்கி வரணும், இந்த நாலு அரசுங்க, அந்த நாலு அரசு அங்க இருக்கு, ஆனா இங்க என்னன்னா இங்க நாலு அரசு இல்ல ஒரே அரசு தான், அந்த ஒரே அரசுக்குள்ள இவருக்கு புத்தி வந்துருச்சு, என்ன புத்தி வந்துருச்சுன்னா நான் புத்தி சொல்றேன் நீங்க எல்லாம் கேட்டுங்கோ கேட்டுங்கோ கொடுங்க, கலக்கிறார் பிற்பட்ட எல்லாம் கலக்கம் இருக்கு, அந்த கலக்கம் தான் அது, ஆனா அந்த பௌத்தனை இங்க சொல்லல, அந்த பௌத்தன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்குள்ள ஏற்பட்ட பௌத்தன் அது. இப்ப நாம இந்த பிரம்மசூத்திரம்ன்றது த்ரேதாயுகம் த்ரோபயுகத்துல பண்ணப்பட்டது, கிட்டத்தட்ட குறைஞ்ச வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியாவது இருந்திருக்கணும், குறைஞ்ச வருஷம் நம்ம ஒரு அதாவது கலியுகம் பறந்து 5,100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இடைக்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு பாத்துக்கோங்க ஒரு சொல்லுங்க, அது போகணும் அதை தள்ளி அதுக்கப்புறம் அந்த த்ரோபயுகத்துல எந்த நிலையில கடைசி நிலையில தான் வந்திருக்காரு,
இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 வருஷம் வச்சிருந்தா கூட இதுலேருந்து கணக்கு படைச்சா 10000 வருஷமா தான் ஆகுது. 10000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பௌத்தரை கண்டிக்கிறார் யாரு? வேதவியாசர். இன்னைக்கு ராமானுஜர் மட்டும் கண்டிச்சிருந்தாருன்னா இந்த பௌத்தரும் சொல்லலாம். வேதவியாசர் கண்டிச்சதை இவர் கண்டிக்கிறார். இப்ப நம்ம 17 மதத்தை கண்டிக்கிறோம்னா 17 மதத்தை ராமானுஜர் தான் கண்டிக்கிறார் போட்டு, இதுதான் ஸ்ரீபாஷ்யமா. இப்ப பிரம்மசூத்திரம் வேறாரு கிடையாது. பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த சொல்லப்பட்ட விஷயம் அவர் கண்டிச்சது, அந்த கண்டிச்ச விஷயத்தை விருப்பமா சொல்கிறார். 17 மதத்தையும் அவர் கண்டிக்கிறார் யாரு? இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆழ்வாரும் 17 மதத்தை கண்டிக்கிறார் திருவாய்மையில. நமக்கு இது புதுசா தெரியும். 17 மதத்தையும் கண்டிக்கிறார் ஆழ்வாரம். எங்கெங்க அங்கெங்க உரைச்ச சொல்றேன். ஏன்னா முதல் 10 பார்த்துட்டோம் வச்சுக்கேன். முதல் 10 முதல் திருவாழ்வி ஆல்மோஸ்ட் எல்லா 17 மதமும் வந்துடும். அதேபோல 4-10 திருவாழ்வி அங்கேயும் கிட்டத்தட்ட நிறைய மதங்கள் வருது. அதுக்கு மேல நம்பியில் ஈட்டுடைய அவதாரிகள், முதல் சீயப்பத்திப்படி, 2-சீயப்பத்திப்படி, 3-சீயப்பத்திப்படி, இந்த 3 சீயப்பத்திப்படியில முதல் சீயப்பத்திப்படியில 17 ஆக மொத்தம் மதங்கள் 17. ஒவ்வொரு மதத்தை கண்டிக்கிறார். ஏன்னா இவர் கண்டிச்சிருக்கார், சுவாமி நம்மாழ்வார் கண்டிச்சிருக்கார். அவர் மேலிருந்த வாரியார். இந்த சீபாஷத்தை வைத்துக் கொண்டு அவரும் கண்டிக்கிறார். ஏன்னா நம்பிக்கைக்கு முன்னாடியே சீபாஷம் வந்துட்டு, சீபாஷம் வச்சிருந்து அவர் கண்டிக்கிறார். இப்ப இவெல்லாம் கண்டிக்கிறத பார்த்து நம்மாழ்வார் கண்டிச்சிருக்காருன்னா நம்மாழ்வார் காலத்துக்கு பிற்பட்டவர் இந்த புத்த கையால் இருக்கக்கூடிய புத்தர். அப்ப நம்மாழ்வார் எப்படி கண்டிச்சிருக்க முடியும்? சரி, நம்மாழ்வார் மட்டும் வியாசரே கண்டிச்சிருக்காரு. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இந்த அரசாங்கத்துல சரிதான் இதுவா நம்மாழ்வாருடைய காலம் 6வது நூற்றாண்டிலிருந்து 10வது நூற்றாண்டு வரை அப்படிங்குவா ஆராய்ச்சி பண்ணி போட்டுக்கணும். எல்லா ஆழ்வாருடைய காலம் 6வது நூற்றாண்டிலிருந்து 10வது நூற்றாண்டு. தப்பான அபிப்பிராயம் இன்னைக்கு அதான் எழுதிட்டு இருக்கோம். தப்பான அபிப்பிராயம். நம்ம பிரியத்துக்கா ஒரே விஷயம் சொல்றேன். இந்த கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கோமானோ அவ்வையார் சிலை இருக்கும். அந்த சிலையில நீங்க கிட்ட கட்டி பாருங்க, கிமு முதல் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கோம். அவ்வையார் வாழ்ந்த காலம் கிமு முதல் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கு. அப்படி இருக்காச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? 2000 வருஷத்துக்கு கிமுன்னா அர்த்தம் பிறப்பதற்கு முன். பிறப்பதற்குன்னா 2000 வருஷம் ஆயிடுச்சனும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான் இருக்கும். ஒரு 100 வருஷம் பின்னாடி வச்சுக்கலாம். இப்ப 2000 வருஷம் முன்னாடியே அவ்வையார் கலந்த காரணம். அந்த அவ்வையார் நம்மாழ்வாரை பத்தி பாடம் பாடியிருக்கார். இப்ப நம்மாழ்வார் 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டு இருந்ததுன்னா அவ்வையார் எந்த மாதிரி நம்மாழ்வாரை பாசனம் பாடியிருக்கலாம்? நான் சொல்றது பிரிய கொஞ்சம் எப்படி பாடியிருக்க முடியும்? பாசனத்தை எடுக்கிறேன். அவ்வையார் பாடுறது பெரிய விசேஷம் இல்ல. திருவள்ளுவர் பாடுகிறார். திருவள்ளுவர் பாடுறது பெரிய விஷயம் இல்ல. இடைக்காரர் பாடியிருக்கார். இடைக்காரர் தெரியுமோ? அவர் பாடியிருக்கார். இடைக்காரர் பாடியிருக்கார். அமிர்கச்சே திருவள்ளுவர் பாடியிருக்கார், இடைக்காரர் பாடியிருக்கார், அதே போல அவ்வையாரும் பாடியிருக்கார். இதெல்லாம் எங்கன்னா இந்த அவ்வையார் காலத்தில் ஏற்படுது. அதாவது திருவாயுமொழி வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவ்வையார் பாடியிருக்கார். இப்ப இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பின்னாடி பாட்டு வந்ததுன்னா எப்படி வந்துட்டு வந்திருக்கும்? ஒருத்தர் பின்னாடி இருந்தா அதற்கு முன்னாடி இருக்கிறதுல அவருக்கு தெரியவே வாய்ப்பே கிடையாது. அப்ப முன்னாடி எப்படி எதுக்கு சொல்லுவதுனா பௌத்தரது இன்னைக்கு ஏற்பட்ட இந்த புத்த கையால் இருக்கக்கூடிய பௌத்தரை பத்தி இங்க கண்டிக்கவே இல்லை. அப்ப அவர் பௌத்தர் சொல்றாரு, பின்னாடி சொல்றாரு. அப்படி இருக்காச்சு. கிபி 6வது நூற்றாண்டுலாம் ஒரு அசத்வாதம். ஆழ்வார்கள் 6வது நூற்றாண்டுலாம் ஒரு அசத்வாதம். அது சரியான வாதமே என்று மதுரையில சங்கப்படுகை முதல்ல மதுரை வையால் ஏத்தினார். சங்கப்படைகளை ஏற்றினார் இல்லையா? எதை ஏற்றினார்? ஆழ்வாடிய பாதகத்தை கண்ணன் கயனனை நன்னும் மனமடியை என்னும் திருநாமும் தென்னன்னால் ஏற்றின உடனே அங்க இருக்கிற புலவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாட்டு பாடினான். சேமும் குறுகையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமும் பராமுகமோ நாரணோ தாமும் தவளுவமோ தோள்கள் 2-4 பெருமா உனக்குன்னு எல்லாரும் ஒரே சேர ஒரே பாட்டை ஒரே மாதிரி பாடிருக்கா 1000 புலவர்களும். அது முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இவ்வளவு வைபவம் இருக்கு இந்த ஆழ்வாருடைய முதல்ல வேண்டாம் வேண்டாம் தெரிஞ்சுமே ஐயோ இந்த ஆழ்வாருடைய பாசனத்துக்கு எதிராக ஏதா இருக்கா சமமாதா இருக்கா அப்படின்னு அதுக்கு ஒரு தீவிர பண்றா. ஈயாடுவதோ கருடற்கெதிரே இரவைக்கு மின்மினி ஆடுவதோ நாயாடுவதோ உருவெம்புலி முன் நதிகேசரி முன் நடையாடுவதோ பெய்யாடுவதோ அழகூர்வசி முன் பெருமாள் வகுடாபரன் அன்பு உண்டு ஓவாது உரை 1000 ஆமரையும் ஒரு சொற்பொருமோ உலகிற்கவியே. இது எல்லாம் பாடி முடிச்சிருக்காரு. இத்தனையும் பண்ணி முடிச்ச உடனே இது அநேக ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றினார். அவர் சங்கத்தை ஏத்தணும், சங்கப்பலைகளை ஏத்தணும். யாரு என்ன எழுதணும் சங்கப்பலைகளை ஏத்தினதான் உண்டு. சங்கப்பலைகளை ஏத்தினா மதுரை தமிழ்ச்சங்கம் ஒத்துக்கலன்னா அது அந்த கிரந்தத்தையும் ஒத்துக்க மாட்டார். புரியுதா?
இப்ப திருவாய்மொழிக்கு பெருமை மதுரைக்கு தமிழ்ச்சங்கத்துல எழுத்து நாட்டத்துக்காக பெருமை இல்ல, அது மட்டும்தான். அது எது பெருமை? பெருமை எது பெருமை? தென்னா தனா வெண்டு வண்டுமுறல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான். கேட்டவன ஏதோ நல்லா சாப்பிட்டவா அப்படியே ஆடுற மாதிரி ஆழ்வார் பாதத்தை கேட்டு ஆடிட்டு இருக்காரு யாரு? அந்த சீமன் நாராயண். அதுதான் பிரமாணம். இது வர இதுல ஏற்றதுலாம் பிரமாணமே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்த தூரம் அவ்வையார் தெரியும் கிடையாது. இந்த திருக்குறள் சங்கத்துல ஏதும் ஏற்றினதுக்கு அப்புறம் அங்க அவ்வையாரும் வந்திருக்கா, இடைக்காரரும் வந்திருக்கா, திருவள்ளுவரும் வந்திருக்கா. மூணு பேரும் ஒன்னு ரெண்டு பேசிக்கிறான். என்ன பேசுறதுனால உன்னுடைய குரல் எது போன்றது அப்படின்னு இடைக்காரர் கேட்கிறார். உன்னுடைய குரல் உன்னுடைய உறவுல எது போன்றதுன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார் அவையார் உடையார் அந்த ஆழ்வார் அருவாற்ற மறைத்தவையும் திருவள்ளுவர் பார்த்து குரல் எத்தனை கொண்டது என்று கேட்க அது வள்ளுவர் பொதுகை மலை என்று அகத்தியர் முனிவரால் கொண்டு வரப்பட்ட தமிழ் பாஷை என்றது அகத்திய முனைவரால் பரப்பப்பட்டது. அவர் வந்து அவர் தான் ஸ்தாபகர் கிடையாது. தமிழும் அனாதி, நல்லா வச்சுக்கோ, சம்ஸ்கிருதமும் அனாதி, இந்த லோகத்திலே இந்த ரெண்டு பாஷை தான் அனாதி. ஆனாதான் இது உபய வேதாந்தம் சொல்றேன். வேற எந்த பாஷைக்கும் இந்த பெருமையே கிடையாது. எதுக்குமே பெருமை கிடையாது. தமிழும் அனாதி, சம்ஸ்கிருதமும் அனாதி. என்னைக்கு தமிழ் வந்தது? தமிழ் சம்ஸ்கிருதம் என்னைக்கு உருவாயிருக்கு? ஆனா அகஸ்தியர் கொண்டு வந்து அகஸ்தியால பரப்பப்பட்டது. புரியுது? அதனால அந்த அகஸ்தியால கொண்டு வரப்பட்ட இயலென்ன, இசை என்ன, நாடகம் என்ன, இந்த முத்தமிழும் என்னால் இயற்றப்பட்ட குறப்பாட்களும் குறிப்பாட்களும் இது அத்தனை இது உடையநங்கையின் திருவார சடுவோபுர அருளை செய்த திருவாய்மொழியின் செய்களாம். தன்ன ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன், தமிழ் ஸ்லோகத்தையும் சொல்றேன். உடையநங்கரின் திருக்குமாரன் சடகோபர் அருளை செய்த திருவாயுளில் செய்கிறான். இந்த கருத்து கொண்டுதான் இது குருமுனிவன் முத்தமிழும் என் குரலும் நங்கை சிறுமுனன் வாய்மொழியும் செய். குருமுனிவன் முத்தமிழும், குருமுனி முத்தமிழ் அது அகசியல், முத்தமிழும் என் குரலும் திருக்குறளும் நங்கை சிறுமுனன் வாய்மொழியின். நங்கை சிறுமுனியர் உடையநங்கை, உடையநங்கன் ஆச்சியார், உடையநங்காய் சிறுமுனிவன் யாரு? சுவாமி நம்மாழ்வார். மரணசீலகா முனிகின்னு பேரு. முனியே நான்முகனே முக்கண்ணபான்னு நம்மாழ்வார் கவின்னு சொல்லலாம், முனின்னு சொல்லலாம், ரிஷின்னு சொல்லலாம். இது நிறைய பார்த்துருக்கோம். அப்படின்னா முனி நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின், அந்த வாய்மொழியது திருவாய்மொழி, வாய்மொழியின் செய். செய் என்னது? குழந்தை. அவருடைய இதே பார்க்கறது என்று என்னது? குழந்தை. அதுதான் என்ன சொல்கிறார் அந்த சடவோபரனுடைய திருவாயுமொழி செய்களா? யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்ன போடுறாங்க? 2017 கிடையா? இப்ப அவருக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கோம். அப்ப 6ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு என்ன வாசிக்கும் எப்படி சேரும்? இதுக்கு பிரமாணம் இல்லைன்னா வரலாம். அவ பிரமாணமே இருக்கு, அவ பிரமாணமா இருக்கு. அப்ப திருவாரூர் திருத்து கூறுகிறார் இதை திருப்படுத்துதான். இதை இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறான்? அவ்வையாறு திருவாரூர் தெரிவிக்கிறார். அவ்வையாரு தெரிவிக்கிறான்னா சரி, திருவா அது உணர்த்தும் அர்த்த பஞ்சகமும் எடுத்தோன்னா பாருங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அர்த்த பஞ்சகமான ஐம்பொருளையும் புருஷார்த்தமான நாற்பொருளையும் அறப்பாறு முதல் முப்பாறு அமைக்கப்பட்ட உண்மை பொருளும் எவ்வளைப்பட்ட வேதங்களும் சம்மதமான மேலான பொருளை தண்டினால் தாவரவன்றி தீர்த்தத்திலிருந்து திருக்குறள் திரு குருகூர் காளிமாறன் மகனால் அவதரித்த நம்மாழ்வார் திருவாய் வழியாக திராவிடர்களும் என்று சிலர் கூறுவார்கள். என்ன சொல்றா தெரியுமா? இந்த திராவிட வேதமான இதற்கு எது? இந்த திருவாய்மொழி ஐந்து அர்த்தபஞ்சக ஞானத்தோடு கூடியது. அர்த்தபஞ்சகம் இருக்கு. புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் நான்கு பொருத்தார்த்தம் சொல்றது. அது அர்த்தபஞ்சகம் இருந்தது. மிக்கேறுகளை புருஷார்த்த சுரூபம், ஜீவாத்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம் இது சொல்லியிருக்கு. அதே மாதிரி புருஷார்த்தம் நாலு புருஷம் அறம்பொருள் வீடு இன்பம் சொல்லியிருக்குன்னு சொல்லுவார். சிலது அறப்பால் முப்பால் அறப்பால் மூன்று பால் இருக்கு இல்லையா, முப்பால சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் அதே தான வேதத்துக்கு சம்பந்தமான எல்லா பொருளையும் சொல்லியிருக்குன்னு சொல்லுவார். நான் ஒத்துக்கலான் அவையா? இப்ப என்னதான் சொல்ல போறேன்? இதுக்கு மேல வெறுமை இருக்கு. என்னதான் சொல்லணும்? அப்படின்னா சொல்லணும். அந்த கூட்டை ஒற்றுக்குழுவிலே திராவிட திருவாயுட திராவிடம் என்று சில கூறுவார்கள். நான் அக்கூற்றை மறுத்து அந்த கூட்டம் இவ்வுலகுக்கு தாயாகிய சீமன் நாராயண பிரமனுக்கு உபதேசித்தான் என்று சொல்லுவேன். திருவாயுடைய நம்மாழ்வார் உபதேசிக்கலையா?
அதத்தான் ஆழ்வார் என் நாவிலின் கவி நான் ஒருவருக்கும் கொடுக்கல என்றார். என் நாவிலில் வந்து புகுந்து நல்லின் கவினார். அதான் ஆச்சாரியக்காரன் இருக்கிறார் இல்லையா, இவர் பாடவே இல்லை, இவர் ஒத்து கொடுக்கிறார். இந்த சினிமா எல்லாம் பாட்டு பாடுறா இல்லையா, பாயதான் ஆசிப்பா பாட்டு சிங்கர் யாரா பாடிப்பார், பாயசிங்கர நம்ம பின்னாடி பெருமாள் இருக்காரா பாய சிங்கரே இருக்கிறான், அவ்வளவுதான் நடக்குது, அப்படிதான் நடக்குது. இவரா பாடினா இல்லையே சாமி, அது நிறைய வாட்டி அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இது சொல்ற அதைத்தான் யார் சொல்றா, ஔவையார் சொல்றா. அது அந்த 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 செய்யல சொல்றேன். ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளில் செய்தமைந்த செம்பொருளை எம்மறைக்கும் சேர்ப்பொருளை தன் குருகூர் செய் முடியதென்பர் சிலர் யான் இவ்வுலகின் தாய் முடியது என்பேன் தகைத்து. ஐம்பொருளும் நாற்பொருள் இது பிரசங்க தான் சொல்றேன். ஏன்னா நேற்றுக்கு முந்தானத்தி கொடுத்துரு கேட்டு ரொம்ப கோபம் தொத்து இருந்தாலும் அவருக்கு பிரமாணத்தோட சொல்லணுன்றதுக்கு தான் அந்த பிரமாணத்தை எடுத்து வச்சேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி தேவையே இல்லாம ஆறாம் நூற்றாண்டு ஏறாம சேரவே சேராது. நாதகுணிகளை எந்த எத்தனை நூற்றாண்டு வருது, அவர் ஏழாம் நூற்றாண்டு வந்துட்டார். நாதகுணிகளை ஏழாம் நூற்றாண்டு வந்துருப்ப இப்ப என்னமோ இதெல்லாம் இருக்குன்னு முடியும், புரியுதா? ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளில் செய்தமந்த செம்பொருளை எம்பரைக்கும் சேர்ப்பொருளை தன்கூர்கூர் செய் முடியதென்பர் சிலர் யான் இவ்வுலகின் தாய் மொழியது என்பேன் தகைத்து. ஔவையார் சொல்றார். என்ன என்ன தெரியுதுன்னா, ஔவையாருக்கும் என்ன தெரியுது, அர்த்தபந்த ஞானம் இருக்கு, அது புருஷார்த்தம் அறம்பொருள் ஈடுபெல்லாம் எல்லாமே தெரியுது. அவெல்லாம் எப்படி இருந்ததுனா, சீமன் நாராயண பரத விதா எடுத்துட்டு இருக்கா, மேற்கொண்டு மற்ற தேவதையை ஆராதிச்சிருக்கா, அது இல்லையே சொல்லல. ஆனா அவளுக்கு இது சம்மந்தமான விஷயம் தான், இதுலேருந்தே புரியறது இல்லையா, அதற்கு இடைக்கார